உணவு பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்தார். இன மத மொழி பேதங்களை மறந்து மனிதநேயத்துடன் அனைவரும் செயற்பட வேண்டும். ஆரத்தர் முருகன் வலியுறுத்து. அனுராதபுரத்தில் விளையும் வட்டக்காய்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தலையீடு. நாளை முதல் யாழில் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி, அதிகபட்சம் 2 கிலோவே கொள்வனவு செய்யலாம். NHSக்கு எனது உயிரால் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பிரிட்டன் பிரதமர் சமூக வலைதளங்களை விட்டு வெளியேறுகின்றார் அபிராமி. நாசா வெளியிட்டுள்ள உலகின் புதிய படம். பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள போகும் உலகம். சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. கனடாவில் நேற்று மாத்திரம் 84 பேர் உயிரிழப்பு. ஊரடங்கால் உணவு பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் இட்டாபாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கை நீடிப்பது குறித்து பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி கலந்து பிரதமர் மோடியிடம் பேசியிருந்தார். இதன்போது ஊரடங்கால் உணவு பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேளாண்மை துறைக்கு என தனி சிறப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும், மருத்துவ உபகரணங்கள் வாங்க 1000 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்க வேண்டும், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், ரயில் மற்றும் விமான சேவைகளை தற்போது தொடங்கக்கூடாது, ரயில் மூலமாக பருப்பு மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனாவின் கோரப்பிடியில் உள்நாட்டு மக்கள் அனைவரும் இன மத மொழி பேதங்களை மறந்து மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது என்று கலாநிதி ஆர. திருமுகன் தெரிவித்துள்ளார். எமது தலைமுறையை பாதுகாக்க சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்றும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களாகிய நாம் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் நாம் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தற்போது ஏற்பட்டுள்ள வைரஸ் நோயானது மிகவும் கொடூரமான நோய் என்று மருத்துவத்துறையினர் கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாக்க தென்னிலங்கையைச் சேர்ந்த மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நாம் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வந்தாலும் இப்போது மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏராளமான கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் கொண்ட எமது சமூகம் இன்று பாரிய சவாலை எதிர்நோக்கி வருகின்றது. தலைமுறையை பாதுகாக்க நாம் சுகாதாரத்துடன் இருந்து இந்த வைரஸ் நோயிலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்றார். அனுராதபுரம் மற்றும் மகாவிளர்ச்சிய பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள வட்டக்காய் செய்கையிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள பாரிய விளைச்சலை கொள்வனவு செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் அனுராதபுரம் மாவட்ட செயலாளருக்கு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டக்காய் கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதியை மாவட்ட செயலாளருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பிரதேச அபிவிருத்தி வங்கிக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். கொள்வனவு செய்யப்படுகின்ற வட்டக்காய்களை அனுராதபுர மாவட்ட செயலாளரின் உதவியுடன் கொழும்புக்கு கொண்டு வந்து மாவட்டத்தின் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு கொழும்பு மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது வட்டக்காய் அறுவடையை அனுராதபுர மாவட்ட செயலாளருக்கு வழங்குமாறு அரசாங்கம் விவசாய சமூகத்தினரிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசாங்கம் அறிவித்த கட்டுப்பாட்டு விலையின்படி நாளை முதல் யாழ்ப்பாணத்தில் அரிசி விற்பனை செய்யப்படுவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விலை அச்சிடப்படாத பொருட்களின் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரச அதிபரும் யாழ் வாணிபர் கழகத்துக்கும் இடையில் இன்று நடந்த சந்திப்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன்போது யாழில் அதிகரித்துள்ள அரிசி விலையை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது. இதன்போது விலை நிர்ணயிக்கப்படாத முட்டை கருப்பான் ஆட்டக்காரி அரிசி வகைகளின் விலைகளை கட்டுப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. விலை நிர்ணயிக்கப்பட்ட ஏனைய அரிசிகள் குறைந்த கால பயிர், வடக்கில் விளையும் முட்டை கருப்பான ஆட்டக்காரி வகைகள் அதிக கால பயிர். ஒரு மூட்டை 70 கிலோ நெல்லில் 40 முதல் 45 கிலோ அரிசி பெறப்படுகிறது. இது 60% வீதமாகும். 1 கிலோ நெல்லை அரிசியாக்கும் உற்பத்தி செலவு 8 முதல் 10 ரூபாய், பொதியிட 2 ரூபாய் செலவாகிறது. இது மாறாத உற்பத்தி செலவு. ஆனால் வன்னியில் இந்த அரிசிகளின் விற்பனை விலை அதிகரித்துள்ளது.
3,500 ரூபாவாக விற்கப்பட்ட ஒரு மூட்டை தற்போது 5,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது என வர்த்தக தரப்பினர் சுட்டிக்காட்டினர். மொட்டை கரப்பான் ஆட்டக்காரி வகைகளின் விலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை ஆராய நாளை மீண்டும் சந்தித்து அதற்கான பொறிமுறையொன்றை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சம்பா அரிசியை வர்த்தகர்கள் பல விலைக்கு கொழும்பில் கொள்வனவு செய்திருந்தனர். 105 ரூபாய்க்கு கொள்வனவு செய்த வர்த்தகர்களும் இருப்பதாக குறிப்பிட்டனர். ஆயினும் 90 ரூபாய்க்கு கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். ஆட்டக்காரிய மொட்டை கருப்பான் மற்றும் விலை நிர்ணயிக்கப்பட்ட அரிசி வகைகள் அனைத்தும் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அந்த இருப்பு முடியும் வரை ஒவ்வொருவருக்கும் தலா 2 கிலோ அரிசியே விற்பதென தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டவை அல்லது நிர்ணயிக்கப்படாதவை என எந்த பொருளை விற்பனை செய்தாலும் அதன் விற்பனை விலையை வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் காட்சிப்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. மொட்டை கருப்பான் ஆட்டக்காரி அரிசி வகைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவது குறித்து நாளை காலை 9:30 மணிக்கு யாழ் வணிகர் கழகத்திற்கும் நெல் ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது. இந்த சந்திப்பில் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல அரிசி ஆலை உரிமையாளர்களையும் கலந்து கொள்ளுமாறு யாழ் வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும். இதன் பின்னர் காலை 10:30 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரச அதிபருடன் சந்திப்பு இடம்பெறும். தேசிய சுகாதார சேவைக்கு தனது உயிரால் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக பிரிட்டனின் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். தனக்கு ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளித்தமைக்காக தேசிய சுகாதார சேவைக்கு தனது உயிரால் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் 3 இரவுகள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற பின்னர் தொடர்ந்தும் சாதாரண வாட்டில் அங்கு தங்கியிருந்தவாறே உடல்நிலை தேறி வரும் ஜான்சன் இவ்வாறு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று ஞாயிறன்று பிரித்தானியாவில் கொரோனாவினால் ஏற்பட்டு வரும் உயிரிழப்பு 10,000-ஐ எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது இடம்பெற்றுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட 917 உயிரிழப்புகளுடன் மருத்துவமனைகளில் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்பு 9,875 பதிவாகியுள்ளது. பிரித்தானியாவில் வெப்ப காலநிலை சூழல் நிலவினாலும் கூட உயிர்த்த ஞாயிறு காலத்தில் மக்களை வீட்டில் தங்கியிருப்பதன் மூலம் வைரஸ் பரவுகையை கட்டுப்படுத்துமாறு அமைச்சர்கள் வலியுறுத்தி கேட்கின்றனர். பிரிட்டன் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக அல்லது குறிப்பாக ஐரோப்பாவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக இருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சியில் பிரிட்டனின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனமாக செயல்படும் வெல்கம் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெரமி பெரார் குறிப்பிட்டுள்ளார். இலையுதிர் காலத்திற்குள் தடுப்பூசி கிடைக்கக்கூடும். ஆனால் பல மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு தேவையான அளவிற்கு உற்பத்தியை அதிகரிக்க அதிக நேரம் எடுக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். கடந்த வியாழக்கிழமை அன்று அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்ததும் தான் வெளியிட்டுள்ள முதலாவது கருத்தில் மருத்துவ பணியாளர்களுக்கு தனது நன்றி போதுமானதாக இருக்காது எனவும் தனது உயிரினாலே அவர்களுக்கு நன்றி கடனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓய்வெடுக்கவும் குணமடையவும் இதிலிருந்து மீளவும் பிரதமருக்கு நேரமும் ஓய்வும் தேவை என உள்துறை செயலாளர் பிரீதி பட்டோல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மக்கள் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை வழிபாட்டை வீட்டிலிருந்து மேற்கொள்ளுமாறு உயிர்த்த ஞாயிறு பண்டிகை வாழ்த்து தெரிவித்த பிரதமர் ஜான்சனின் ட்விட்டர் நாட்டு மக்களுக்கு வெளியிட்டிருந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்றவர் அபிராமி அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்தார். இவர் சமூக வலைதளங்களிலும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்தார். அவரது பெயரில் போலி ட்விட்டர் கணக்குகள், டிக்டாக் கணக்குகள் பெருகிவிட்ட காரணத்தால் சமூக வலைதளங்களிலிருந்து வெளியேற முடிவு செய்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எழுதியிருப்பதாவது, நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இது அதிகாரபூர்வமான கணக்காக இருப்பதால் இங்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கிருந்தும் விரைவில் வெளியேறிவிடுவேன். ட்விட்டர் போலி கணக்குகளைப் போல டிக்டாக்கிலும் போலி கணக்குகள் பிரச்சினை தருகின்றன என்று அபிராமி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்ற நிலையில் அதனால் உலக மக்கள் பலரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் இதனால் இயற்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சுற்றுச்சூழல் மாசு கணிசமாக குறைந்து வருவதாக கூறப்படுகின்றது. வாகன பயன்பாடுகளின் குறைவு மற்றும் தொழிற்சாலைகள் மூடல் ஆகியவற்றின் காரணமாக காற்று மாசுபாடு கணிசமாக குறைந்துள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
இந்த நிலையில் நாசா வெளியிட்டுள்ள சமீபத்திய செயற்கைக்கோள் தரவுகளின்படி வடகிழக்கு அமெரிக்கா முழுவதும் காற்று மாசுபாடு கடந்த சில வாரங்களில் சுமார் 30% குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உலகின் ஏனைய பகுதிகளையும் நாசா விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2015 முதல் 2019 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் காற்று மாசுபாட்டை இந்த படம் காட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த செயற்கைக்கோள் படம் உலக அளவில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக காற்று மாசுபாடு எவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு எதிர்மறையாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1930களில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார மந்த நிலைக்கு பிறகு உலக பொருளாதாரம் இப்போதுதான் இவ்வளவு கடுமையான நெருக்கடியை சந்திக்கப் போகிறது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா கூறியுள்ளார். 2021 கூட இதிலிருந்து பாதி அளவே மீள முடியும் என்றும் அவர் கணித்துள்ளார். பல உலக நாடுகள் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளதால் நிறுவனங்கள் மூடப்பட்டு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் நெருக்கடி காரணமாக நிறுவனங்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ மூடப்பட்டதால் 330 கோடி மக்கள் வேலையிழந்துள்ளனர் என ஐக்கிய நாடுகளின் ஆய்வு தெரிவிக்கின்றது. சர்வதேச நிதி ஆணையம் மற்றும் உலக வங்கியின் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற உள்ள நிலையிலேயே உலக பொருளாதாரம் குறித்த ஆரம்பகட்ட மதிப்பீடு குறித்து கிறிஸ்டலினா குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகள் இதனால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், அந்த நாடுகளுக்கு பில்லியன் கணக்கிலான டொலர்கள் மதிப்புள்ள வெளிநாட்டு நிதி அந்த நாடுகளுக்கு தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் அமெரிக்காவில் தொடர்ந்தும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இன்று ஈஸ்டர் பண்டிகை நாள் என்ற நிலையில் உலக நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பண்டிகையை வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டாடி வருகின்றனர். கனடாவில் தற்போது கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் நேற்று மட்டும் 84 பேர் மரணித்திருக்கின்றார்கள். மொத்த மரணங்கள் 653 பதிவாகியுள்ளன. இதேவேளை ஆசியாவில் கொரோனாவின் தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இதுவரை உள்ள நிலையில் நேற்றும் மொத்தமாக 373 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. இதில் அதிகபட்சமாக ஈரானில் நேற்று 125 பேர் மரணித்திருக்கின்றார்கள். அத்துடன் துருக்கியில் 95 பேரும், இந்தியாவில் 39 பேரும், பாகிஸ்தானில் 20 பேரும் நேற்று மரணித்திருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸில் 26 பேரும், இந்தோனேசியாவில் 21 பேரும் நேற்று மரணித்துள்ளமை பதிவாகியுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழ்லாண்ட் 24 தொலைக்காட்சி.